ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க இந்த ரிசல்ட்டு விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எல்லாத்துக்கும் மார்க் இருந்துச்சு ஏன் கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் செக் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நமக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வந்து சொன்னாங்க எதெல்லாம் செக் பண்ணாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து இப்போ போனாங்க பாருங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கோன்னா நம்மளோட ட்ரெஸ் கோடு வந்து செக் பண்ணாங்களாம் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்காங்களாம் நீட்டாக இருக்காங்களாம் அப்படிங்கிறத செக் பண்ணாங்களாம் இது வந்து ஓகே செக் பண்ணாங்க ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு போனாலும் பாதி வேற்றுக்கு ட்ரெஸ் வந்து சுருங்கிருச்சு பாதி வேற்றுக்கு ட்ரெஸ்ஸு வந்து கசைங்கிருச்சு ரொம்பவே ஏன்னா போகவே ரொம்ப லட்டாயிடுச்சு நம்ம டைமிங்க்கு போயிருந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ் கோடு எல்லாமே நீட்டாக இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் ஆனனால ரொம்ப டயர்டாகி நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்காத மாதிரி தான் எப்படியாவது எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சிடணும் அந்த மைண்டில் தான் பார்த்திங்கன்னா போனாங்க எல்லாருமே ட்ரெஸ் கோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கசங்கி இசைங்கி இருக்கிறனால நம்ம யாருமே பார்த்திங்கன்னா கண்டுக்கலை கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா பக்கத்து அங்கேன உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக தான் வந்தாங்க அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டாங்க ட்ரெஸ் கோடு செக் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம எப்படி சுறுசுறுப்பாக இருக்கமோ அந்த மாதிரி நம்ம டாஸ்க்கு செய்கிறத வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப நேரம் நின்று பார்த்திங்கன்னா ரொம் அதிலே நம்ம வந்து டயர்டாகிருப்போம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாஸ்க்கு செய்ய அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்ய போனோம் அப்போ எப்படி நம்ம வந்து ஃப்ரெஷ்காக இருக்க நம்மளை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்மளே அப்புறம் முடிச்சுட்டு போவோம் தான் இருந்தோம் அப்படி போல் டயர்டாக தான் எல்லாத்துக்குமே இருக்கும் அதில் பிரிஸ்க்கு இவங்க வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க டாஸ்க்கு நம்மளோட முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணோம் அதில் இந்த சுறுசுறுப்பையும் பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிகேவியர் செக் பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் பிகேவியர் எப்படி இவங்க செக் பண்ணுவாங்க ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஏதாவது பேசினாங்கன்னா தான் அவங்க பேசுகிறத பொறுத்து சரி இவங்களோட பிகேவியர் இப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நம்மளை பார்த்தாலே ஜட்ஜ் பண்ண முடியாது யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தான் திறமை இருக்கும் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணி பிகேவியர் இது தான் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது ஆனால் இவங்க வந்து அவங்கவுங்க பிகேவியரை பார்த்திங்கன்னா பார்த்து தான் அதுக்கும் தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டாஸ்க்கு கொடுத்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் பாருங்கள் நம்மளோடைய டாஸ்க்கை நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் செஞ்சிட்ருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்த்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போலையே மற்றவங்க எவ்வளோ முடிச்சுருக்காங்க இந்த வெத்தலை கேட்டபோலாம் எவ்வளோ முடிச்சிருக்காங்க பார்த்துட்டு அவங்க வந்து நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போல ஐயோ அவங்க முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி நம்ம வந்து திரும்பி திரும்பி பார்க்கறது அடுத்து எப்படி முடிச்சுருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் வாட்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாமே அடிப்படையாக வச்சு நமக்கு ஒரு டிசிப்ளினுக்கு மார்க் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது வந்து உண்மையானு தெரியல ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம் தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேட்செலாம் ஒன்றுமே தெரியாமல் தான் போயே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அடுத்தடுத்த பேச்சுக்கு கூட ஒரு கெஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி தட்டு வெளியே உக்காந்துருக்கும் போலேயே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனாங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மார்க்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் போனவங்க வந்து ஓரளவுக்கு அந்த டைமே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சிச்சின்ட்டு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கடுத்து போகிறவங்களுக்கு தான் ரொம்பவே ரொம்பவே பயத்திலே போனாங்க ஐயோ அடுத்து என்ன இருக்கும் அடுத்து எப்படி இருக்கும்னே இது எல்லாமே செக் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணி போனோம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை எதுவுமே கண்டுக்காமல் இந்த அடிப்படையில் மார்க் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது மார்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அடுத்து இந்த மார்க் லிஸ்ட்டை வச்சு நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு விடுவாங்க பாருங்கள் அது வந்தோடனே பார்ப்போம் யார் யாருக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்